போன கிளாஸ்ல வந்து நம்ம வந்து இதோட நிறுத்தினோம். பிரதமே வயசி சுகம் அதி பிரதமே சுகம் அதிஜீரம் உவாச அது வரைக்கும் நிறுத்தினோம். இப்போ அடுத்தது வந்து தஸ்யஜ அதி விஜி விஜிகீஷுதயா அது படிங்கோ. தஸ்யஜ அதி விஜிகீஷுதயா மகாசத்வதயா ச திருணமிவ லகுவிருத்தி த்ரைணமாகலயதஹ प्रथमे वयसि वर्तमानस्यापि रूपवतो अपि संतान अर्थिभिः अमात्यैः अपेक्षितस्यापि सुरत सुखस्योपरि द्वैषम् द्वेष इव आसीत् सो वंदु पूर्व कॉन्टेक्स्ट वंदु एन्ना अप्डिना अवर वंदु अवरुक्कु वंदु अंद प्रथम वयसि अरुदिलुम ओके ओके सरी तस्य च मेलुम ईडुपट्टिरुंदारुन्नु मुंदिन पैराग्राफ्ल चोन्नार அடுத்ததுல வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தஸ்ய தஸ்யங்கிறது இங்கே அந்த சூத்ரகசிய அந்த ராஜாவான சூத்ரகனுடைய ச அதி விஜிகீஷுதயா ரொம்ப வின் பண்ணணுங்கிற ஒரு ஆசை அதிசயேன விஜேதும் இச்சுகு அதுதான் உங்களுக்கு வந்து விஜிகீஷுகு தஸ்ய பாவக ஸோ வந்து ரொம்ப எல்லாத்தையும் தான் வந்து வின்னோவர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனாலையும் மகாசத்வத்தையா ரொம்ப வந்து ஒரு மகாசத்வம் ஒரு அதிசாயி தைரியம் அதனுடைய பாவம் அது இருக்கிறதுனாலேயும் அவர் என்ன அப்படின்னா திருணமிவ லகுவிருத்தி ஸ்திரைணம் ஆகலயதா அவ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா திருணம் இவ எப்படி வந்து ஒரு ஒரு காசம் இவ எப்படி வந்து ஒரு லக்வி ஒரு புல்லுக்கு சமானமாக அந்த ஸ்திரைணம் ஆகலயதக அந்த ஸ்திரீகணம் அவளுடைய அந்த ஸ்திரீகளனுடைய கணங்களை அவர் வந்து ஒரு ஸ்திரைணம் இவ திருணம் இவ லகுவிருத்தி அதை ஆகலயதக அந்த திருணத்தை போல அந்த திருணத்துக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு உத்கர்ஷ ஜனகத்துவ அபாவம் அது இல்லை ஒரு துச்சதா தான் இருக்குது ஒரு நிஸ்சாரத்தா தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு விவகாரத்தோட இருக்கின்ற அந்த ஸ்திரீகணங்களை ஆக்கலயத்தக நினச்சின்னு இருக்கார் அப்படின்னா இதில் வந்து அவன் வந்து ஸ்திரீகளை வந்து துச்சமாக நினச்சின்னு இருக்கான்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது அவனுக்கு வந்து ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இன் கெட்டிங் மேரீடு அது அதில் தான் அவனுக்கு வந்து ஒரு திருணம்னு ஒரு ஒரு லகுவிருத்திங்கிறது அவனுக்கு ஒரு துச்சதாங்கிறது அந்த ஸ்திரீகளினிடத்துலன்னு எடுத்துக்காம அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதிவிஜிகீஷுதையா மகாசத்வதையாச்ச ரொம்ப தான் வந்து வின்னோவர் பண்ணணும் தான் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு ஒரு பரமோத்கர்ஷ பிராப்திகி அப்படிங்கிறது அவனுக்கு ஆசை இருந்ததுனால அவனுக்கு வந்து மகாசத்வத்தையா ஒரு அதிசாயி தைரியம் அதுவும் இருந்ததுனாலையும் அது இந்த ரெண்டுத்தின காரணத்தினால் என்ன அப்படின்னா திருணமிவ லகுவிருத்தி ஸ்திரைணம் ஆகலயதக ஸ்திரீகளை ஸ்திரீகளனுடைய கணங்களை கூட்டத்தை ஒரு திருணம் போல நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் வி வில் டேக் இட் அஸ் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் அதர் திங்ஸ் இந்த மாதிரி ஜெயிக்கணும் சண்டை போட்டு பல நாடு கூட பல நாட்களை பல நாடுகளை தன்னோட சேர்த்துக்கணும் தன் ராஜ்யத்தில் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர ஸ்திரீ சம்பந்தமான விஷயங்கிறத அவன் பெருசாக வந்து நினச்சிக்கல அந்த அப்படிப்பட்ட விஷயங்களை அவன் வந்து ஒரு திருணம் மாதிரி நினச்சிட்டு இருக்கான் ஸ்திரீகளை திருணம் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்கிறது இல்லை ஓகே மேலும் என்ன பிரதமே வயசி வர்த்தமானஸ்யாபி அந்த பிரதமே வயசி பிரதமே வயசி அப்படிங்கிறது அந்த 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 தாருண்யே அந்த ஒரு யூத் ஸ்டேஜில் இருந்த பொழுதிலும் வர்த்தமானஸ்யாபி இருந்த பொழுதிலும் ரூபவத்தோபி மேலும் என்ன ஒரு நல்ல ஒரு ஒரு அட்ராக்டிவ் ஃபிசிக் ஒரு ஹேண்ட்ஸம் அப்படி இருக்கிற அவன் மேலும் என்ன சந்தானார்த்திபிகி அமாத்தியைகி அபேக்ஷிதஸ்யாபி அவன் மூலமாக ஒரு சந்தானம் ஒரு ஒரு குலத்துக்கு வந்து ஒரு விருத்தி அப்படிங்கிறத எதிர்பார் அபேக்ஷிதஸ்யாபி அமாத்தியைகி அபேக்ஷிதஸ்யாபி அமாத்தியர்களான அந்த மந்திரிகளினா மந்திரி வர்க்கர் அவளால் எதிர்பார்க்கப்பட்டிருந்த பொழுதிலும் அந்த தருணத்திலையும் அபேக்ஷிதஸ்யாபி சுரத்த சுகசிய உபரி துவேஷக ஈவ ஆசீத்து அவனுக்கு வந்து அந்த சுரத்த சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவனுக்கு வந்து துவேஷம் போல இருந்தது
அவனுக்கு வந்து அதுல ஒரு 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 பெரிய ஒரு ஈடுபாடு இல்ல. அந்த அமாத்தியைஹி மந்திரிபிஹி அபேக்ஷிதஸ்யாபி, அவள்லாம் வந்து ஆகாங்கிதஸ்யாபி விரும்பிய பொழுதிலும் அவனுக்கு வந்து அந்த சுரத்த சுகம்ங்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆனந்தம்ங்கிறது இல்லை அவனுக்கு. அது அது மேலே வந்து ஒரு ஒரு துவேஷம் மாதிரி இருந்தது அப்படின்னு. இங்கே வந்து துவேஷம் மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, சுரத்த சுகே துவேஷா ஹேத்துஹு நாஸ்தி, இருந்த பொழுதிலும் அதுக்கு வந்து அது காரணமாக சொல்லி இது காரியமாக சொல்கிறாரு இல்லையா, அதனால் காரணேன வினா காரியம்ங்கிறது அங்கே விபாவன அலங்காரம். சரியா இருக்கா? சுரத சுகத்துக்கு துவேஷங்கிற ஒரு ஹேத்துவானது அசத்வே அபி தத் உற்பத்தேகே விபாவனா. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, சுரத ஹேத்துஷு யௌவனாதிஷு வித்தியமானேஷு சத்சு அபி தத் அனுபபத்தேகே. ஸோ வந்து தத் அனுபத்தேகே விசேஷோக்தியும் விசேஷோக்தியும் விபாவனாவும் உங்களுக்கு எப்படி, விபாவனாங்கிறது காரண சத்துவே காரியாபாவம், காரண அசத்துவே காரியாபாவம், இது வந்து விசேஷோக்தி வந்து காரண சத்துவே அப்படி காரியம் வராதது இல்லையா, கரெக்டாக தானே சொல்கிறேன் நான். நான் அந்த சுரத்த சுக்கத்தில் அவருக்கு பெரிய துவேஷங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அந்த துவேஷா ஹேத்துஹு நாஸ்தி, ஸ்டில் என்னன்னா விபாவியதே. ஸோ வித்தவுட் காரணா காரியம், அது விபாவனா. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த சுரத்த ஹேத்துஷு யௌவனாதிஷு வித்தியமானேஷு சத்சு அப்பி தது அனுபபத்தேகே. ஸோ அனுபத்தேகே. ஸோ அந்த சுரத்த ஹேத்துக்கு சுரத்தத்துக்கு ஹேத்துவாகிற அந்த யௌவனாதிகள் இருந்த பொழுதிலும் சத்சு அப்பி தத் அனுபத்தேகே, அது அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்த காரணத்தினால் விசேஷோக்தி, காரண சத்வே அப்பி காரிய அனுபத்தி. சரியா? இது ரெண்டும் வந்து மியூச்சுவலி இதுவாகிறதுங்கிறதுனால இங்கே வந்து சங்கரகன்னு போட்டிருக்கார். திருணமிவ உபமையாச்ச மேலும் சங்கீர்ணக, அப்புறம் வந்து அதுதான். அதுக்கப்புறம் துவேஷ இவ ஆசீத்து அப்படிங்கிற இடத்துல உட்பிரேக்ஷாச்ச பிரதீயத்தேன்னு போட்டிருக்கார் இன்னொரு புஸ்தகத்தில். சரியா? அதான் மேலே மேலே படிங்க. படிக்கோ. சத்யபி ரூப விலாச உபஹசித ரதி விப்ரமே லாவண்யவதி வினயவதி அதோட வந்து நிறுத்திக்கோங்க, அதோட நிறுத்திக்கோங்க, ஏன்னா அது ரெண்டு பக்கத்துக்கு போகிறது அது. ஸோ வந்து இவர் என்ன அப்படின்னா, ஸோ இவருக்கு வந்து இப்போ அந்த இந்த மாதிரி மற்ற விஷயத்தில் ஈடுபாடு இருந்ததுனால அவருக்கு வந்து ஸ்திரீ விஷயங்களில் ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறத சொல்லி முடித்தார் போன சென்டென்ஸில். இதுக்கப்புறம் என்ன, அந்த சுரத்த சுகத்துக்கு மேலே ஒரு இன்னொரு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து என்னென்னலாம் அவர் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த ராஜாவுக்கு வந்து ஈடுபாடு இருக்குது, அந்த காரணத்தினால அவர் வந்து இந்த ஸ்திரீ சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு பூரா பேராகிராஃபும் அவரோட ஆக்டிவிட்டியை பற்றி சொல்லிட்டு வரான். சரியா? இதில் வந்து பிரதமா விபக்தியில் வர்றது எல்லாமே அந்த ராஜாவுக்கு வந்து விசேஷணம், திருத்தியா விபக்தியில் வர்றது எல்லாமே வந்து ஒரு சாதனம் மாதிரி, டூல் மாதிரி, அவர் வந்து ஹவு ஹீ ஸ்பெண்ட்ஸ் இஸ் டைம் அதை சொல்கிறதுக்கு வர வார்த்தைகள் எல்லாமே திருத்தியா விபக்தியில் வர விஷயங்கள். சத்யபி ரூப விலாச உபஹசித ரதி விப்ரமே லாவண்யவதி வினயவதி அன்வயவதி ஹிருதய ஹாரிணீச்ச அவரோத ஜனே. ஸோ வந்து இங்கே சதிசப்தமி சொல்கிறார் என்ன அப்படின்னா, ரூப விலாச உபஹசித ரதி விப்ரமே, யாருடைய அழகானது அழகும் அந்த விலாசமும் என்ன அப்படின்னா, அதன் அதை அந்த வந்து அந்த அழகும் விலாசமும் எதை பார்த்து சிரிக்கின்றன அப்படின்னா, எதோட மேலோங்கி இருக்கின்றன அப்படின்னா, அந்த ரதி விப்ரமே உபஹசித ரதி விப்ரமே, எந்த லேடிஸ்னுடைய அந்த ஸ்திரீகளினுடைய ரூபம் மற்றும் விலாசம் இது ரெண்டும்
ரூபங்கிறது சௌந்தர்யம், விலாசாகா அப்படிங்கிறது அந்த ஹாவு பாவம் அவளுடைய சேஷ்டைகள். தைகி அவைகளினால் உபஹசிதாகா, எது உபஹசிதம் அப்படின்னா ரதேகே விப்ரமாகா, ரதியினுடைய அந்த சிருங்கார சேஷ்டாகா, ஏன சஹ தஸ்மின், அந்த மாதிரி இருக்கின்ற ஸ்திரீகள், அந்த மாதிரி ஒரு அவரோத ஜனே சத்யபி, அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ ஜனங்கள் இருந்த பொழுதிலும் லாவண்யவதி, லாவண்யவதி அப்படின்னாலே ரொம்ப ஒரு சௌந்தர்யத்தோடு இருக்கின்ற, வினயவதி ரொம்ப ஒரு வினயஸ்வபாவத்தோட, வினயஸ்வபாவம்னா அங்கே என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அபியுத்தானாதி சம்ஸ்கார விசிஷ்டே, அதாவது யாராவது பெரியவா வந்துவிட்டானா டக்குன்னு எழுந்துக்கிறது, அந்த அந்த நாயகன் வந்துவிட்டானா எழுந்துக்கிறதுங்கிற ஒரு சம்ஸ்கார விசிஷ்டே, அப்படி அப்படி இருக்கிற ஒரு வினயவதி. மேலும் என்ன, அன்வயவதி ரொம்ப நல்ல ஒரு சத்வம்சத்துலேருந்து வந்தவா, உச்ச குலத்திலேருந்து பிறந்த உற்பன்னம் உற்பன்னே. அப்புறம் மேலும் என்ன, ஹிருதயஹாரிணி, ஹிருதயத்தை கவரக்கூடிய அவரோத ஜனே சத்யபி, அந்த அவரோத ஜனங்கள், அவதோ அவரோத ஜனங்கள்னா ஸ்திரீகள், ஜென்ரலி அவரோத ஜனகா அவரோதா அப்படின்னாலே ராஜாவினுடைய ஸ்திரீகள் ராணிகள், இந்த இடத்துல அவரோத ஜனேங்கிறதுனால அந்த அந்தப்புற ஸ்திரீ சமுதாயே, அப்படிப்பட்ட ஸ்திரீகள், எப்படிப்பட்ட ஸ்திரீகள் அப்படின்னா தன்னுடைய ரூபத்தினாலையும் விலாசத்தினாலையும் ரத்தியினுடைய விப்ரமத்தை சிரிக்கிற, ரத்தியோட விப்ரமே விப்ரமத்துக்கு விட வசதியா இருக்கிற, அதை பார்த்து ஒரு நகைக்கிற அளவுக்கு இருக்கிற ரூப விலாசமோட இருக்கின்ற அந்த அவரோத ஜனே சத்யபி, அந்த அவரோத ஜனே மேலும் என்ன எப்படி இருக்கா, லாவண்யவதி ரொம்ப அழகா இருக்கா, வினயவதி வினயத்தோட இருக்கா, அன்வயவதி நல்ல குணத்திலேந்து பிறந்தவாளா இருக்கா, ஹிருதய ஹாரிணி மனதை கவரக்கூடியவர்களான ச அவரோத ஜனே சத்யபி, அந்த அவரோத ஜனே இருந்த பொழுதிலும் என்ன அப்படின்னா சஹ அந்த சூத்திரக பின்னாடி பேஜ் பார்த்தேன்னா சுஹ்ருத்பி சுஹ்ருத் பரிவிருத்தா திவசம் அனைஷீத், சுஹ்ருத்தோட அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட அவர் வந்து நாட்களை கடந்தார். ஸோ வந்து இங்கே வந்து எஸ்யஜ பாவேன பாவ லக்ஷணம் அப்படிங்கிற ஒரு இதனால சதிசப்தமி போத்யா, எப்படி அப்படின்னா சதிசப்தமி எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது அந்த ராஜாவானவன் சுஹ்ருத் பரிவிருத்தா திவசம் அனைஷீத், இது மெயின் சென்டென்ஸு, அந்த ராஜாவான சூத்ரகனானவன் சுஹ்ருத் பரிவிருத்தக ஃப்ரெண்ட்ஸோட சூழ்ந்துட்டுருக்கிற நண்பர்களால் சூழப்பட்ட அந்த சூத்ரகனானவன் திவசம் அனைஷீத் தன்னுடைய நாட்களை கழித்தான், எப்படி அந்த நாட்களை கழித்தான், எவ்வாறு எந்த தருணத்தில் கழித்தான்ங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த சதிசப்தமி, புரியுதா உங்களுக்கு. சத்யபி ரூப விலாச உபஹசித ரதிப்ரமே லாவண்யவதி வினயவதி அன்வயவதி ஹிருதயஹாரிணீச்ச அவரோதஜனே சத்யபி சஹர் சூத்ரகா, இந்த மாதிரி திவசம் அனுஷேத் அப்படின்னு நம்ம இழுத்துக்கணும் அதோட, சரியா இருக்கா, மேல படிங்க. மேல சக, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திரீகள் இருக்கின்ற சமயத்தில் அந்த ராஜாவான சூத்ரகன் தன்னுடைய நாட்களை கடந்தான், எப்படி கடந்தான் அப்படிங்கிறத இப்போ வந்து இந்த பிரதமாந்த பதானி எல்லாமே வந்து அந்த ராஜாவுக்கு வந்து விசேஷணங்கள், திருத்தியாந்தத்தில் வர தேர்ட் கேஸில் வர பதங்கள் எல்லாமே வந்து அவனுடைய அந்த நாட்களை கழிக்கின்ற கிரியாவுக்கு ஒரு காரணமாக எடுத்துக்கணும், சரியா. ஆ ஒரு நிமிஷம் सह कदाचित् अनवरत दोलायमान रत्नवलयः गर्गरिकास्फालन प्रकम्ब झणझणायमान मणिकर्णपूरः स्वयं आरब्ध मृदंगवाद्यः संगीतक प्रसंगेन அதோட நிறுத்திக்கோங்க. சஹ சஹ அந்த சூத்ரகனானவன் கதாசித் ஒரு ஒரு முறை, அதுனா ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி, அதாவது அவன் நாட்களை எப்படி கடக்கிறாங்கிறது தானே, ஒரு அவசரம் ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி அப்படின்னா அனவரத தோலாயமான வலையக, அனவரதம் அப்படின்னா இடைவிடாமல் சததம் தோலாயமானே, அவன் வந்து அந்த தோலா அந்த அடிக்கிறது, அதனால் அந்த தோலை அடிக்கிறதுனால தன்னுடைய வலையே எஸ்ய சக தாதிருஷக அந்த தோலாயமானே வலையே
அதாவது அந்த இதை அடிக்கிறதுனால என்ன அப்படின்னா அவனுடைய ஹஸ்தத்தில் போட்டுருக்கிற அந்த கங்கணம், அதுக்கு அந்த 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 ரத்ன வலையாக, அந்த தோலாயமான ரத்ன வலையாக அவன் வந்து அவனுடைய அந்த கையில் போட்டுருக்கிற அந்த வளையமே வந்து ஆர்டர் தான். மேலும் என்ன, கர்கரிகா ஸ்பாலன பிரகம்ப ஜன ஜனாயமான மணிகர்ண பூரகா. கர்கரிகாங்கிறது ஏதோ ஒரு ஒரு வாத்திய விசேஷம். அந்த வாத்திய விசேஷக அதனுடைய தஸ்யாக ஆஸ்பாலனேன அத கரத்வாரேன வாதனேன, தன் கரத்தினால் அடிக்கிறதுனால யக பிரகம்பகா, எந்த ஒரு ஆடுதலானது ஆகுமோ, ஒரு நடுக்கமானது ஆகுமோ, அதனால் தேன ஜனஜனாயமானவ், அதனால் ஒரு ஜனஜனன் ஒரு துவனி வருது, அதனால் மணிகர்ணபூரோ மணிமய கர்ணாலங்காரவ், அவனுடைய காதில் போட்டுருக்கிற மணிமயமான அந்த 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 கர்ணம் இது காதில் போட்டுருக்கிற அந்த தோடோ ஏதோ அப்படி இருக்கிற அவன். மேலும் என்ன அப்படின்னா, ஸ்வயம் ஆரப்த மிருதங்க வாத்தியக, தானே ஆரப்த மிருதங்க வாத்தியக, ஆரம்பிக்கப்பட்ட மிருதங்க வாத்தியம் ஏன சக, எவனாலோ அவன் அப்படிப்பட்டவனாக, சக சங்கீதக பிரசங்கேன திவசம் அனைஷீத், இந்த மாதிரி சங்கீத விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு அந்த ராஜாவானவன் தன் நாட்களை கடைந்தான். சரியா, அனவரத தோலாயமான ரத்னவலையக ஒன்று, கர்கரிகாஸ்பாலன பிரகம்ப ஜனஜனாயமான மணிகர்ணபூரா ரெண்டு, ஸ்வயம் ஆரப்த மிருதங்க வாத்தியா சங்கீதக பிரசங்கேன திவசம் திவசம் அனைஷீத். அடுத்தது ஹலோ. மிருகயா வியாபாரம்ங்கிறதே தன்னுடைய வேட்டை ஆடுது ஆடுவது என்கிற ஒரு வியாபாரத்தினால் என்ன பண்ணா அப்படின்னா, கதாச்சித்து அவிரல விமுக்த சராசார சூன்யீகிருதா கிருத காணனக. ஸோ வந்து கதாச்சித்து ஒரு சமயத்தில் சங்கீத பிரசங்கேன நாட்களை கழித்தான். அதுக்கப்புறம் கதாச்சித்து இன்னொரு பிரசங்கத்தில் என்ன அப்படின்னா, அவிரல விமுக்த சராசார சூன்யீகிருத காணனக. அவிரலம் அப்படின்னா விடைவிடாமல், நிரந்தரம், யதா சியாத் ததா, அதாவது டக்கு 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 டக்குன்னு அம்பை விடுறது, அந்த மாதிரி விமுக்தாக பிரக்ஷிப்தாக ஏ ஷராஹா தேஷாம் ஆசாரக. ஆசாரக அப்படின்னா அந்த சரத்தினுடைய ஒரு பொழிவு, ஒரு தாரா ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்குது. அதனால் அந்த அப்படி வந்து இடைவிடாமல் விழுகின்ற அந்த வானத்தினுடைய ஒரு தாரா, அந்த ஆசாரேன சூன்யீகிருதக காணனக, சூன்யீகிருதம் காணனம் எம்டியாக்கப்பட்ட, அதாவது காலியாக்கப்பட்ட காணனம் அப்படின்னா மிருகங்களே கிடையாது, எந்தெந்த மிருகங்கள் வந்து இருந்ததோ அவைகள் எல்லாம் இவனுடைய இடைவிடாமல் பொழிந்த அந்த அம்புகளினுடைய பொழிவினால் அந்த காணனமே ரிக்தமாக ஆயிடுத்து, சூன்யீகிருதமாக ஆயிடுத்து. எதனால், மிருகயா வியாபாரேன, அந்த மிருகயா வியாபாரேன அவன் வந்து திவசம் அனைஷீத். அடுத்தது அப்படி இருக்கிற அவன் மிருகயா வியாபாரேன, அந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வருது சூத்ரகன், சூன்யீகிருத காணனக மிருகயா வியாபாரேன ச சூன்யீகிருத காணனக சக சூத்ரக மிருகயா வியாபாரேன திவசம் அனைஷீத். அடுத்தது கதாச்சித் ஆபத்த விதக்த மண்டல காவிய பிரபந்த ரசனேன. சரி, கதாச்சித் ஓகே, அது படிங்கோ படிங்கோ. சரி, நானே அப்படியே படிச்சுட்டு வந்துடுறேன், அது அப்புறம் படிச்சு திருப்பி படிக்கணும். ஸோ கதாச்சித்து ஆபத்த விதக்த மண்டலக, ஆபத்த விதக்த மண்டலக அப்படின்னா ஒரு விதக்த மண்டலமானது அவனால் ரசிக்கப்பட்டது அப்படின்னா, இஸ் ஆல்வேஸ் வித் செட் ஆஃப் ஸ்காலர்ஸ். சரியா, ஸோ கதாச்சித்து ஆபத்த விதக்த மண்டலக, எல்லாம் ஒரு செட் ஆஃப் விதக்தாள் அந்த ஸ்காலர்ஸ் அவளோட இருந்துட்டுருக்கான் அவன் தேன. ஆபத்த விதக்த மண்டல விதக்தானாம் மண்டலம் விதக்த மண்டலம், அந்த மண்டலேன சக அவன் தாதிருஷக ராஜா சூத்ரக. என்ன பண்ணா எப்படி அந்த விதக்த மண்டலக ராஜா சூத்ரக என்ன பண்ணா அப்படின்னா, காவிய பிரபந்த ரச்சனேன
கதாச்சித் சாஸ்திராலாபேன. ஸோ ஒரு சமயம் காவிய பிரபந்த ரச்சனேன, காவிய பிரபந்தங்களை பிரபந்தம்னா கத்திய ரச்சனாக, அவைகளை ரச்சனேன, அவைகளை பிரணயனேன எழுதுவதினால் திவசம் அனைஷீத்து கதாச்சித்து. வேற ஒரு சமயம் சாஸ்திராலாபேன, சாஸ்திரங்களை, சாஸ்திரம் அப்படிங்கிறது நியாயம் மீமாம்சம் சாங்கியம் வியாக்கரணம் எல்லாம், அந்த சாஸ்திரங்களை அதை பற்றி ஆலாப்பேன, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன், அதனால் திவசம் அனைஷீத்து. மேலும் கதாச்சித்து ஆக்கியானக ஆக்கியாயிகா இதிகாச புராண ஆகர்ணனேன, ஒரு சமயம் என்ன ஆக்கியானகம் ஆக்கியாயிகா, ஆக்கியானகம்ங்கிறது ஒரு ஸ்புட கதா, ஆக்கியாயிகாங்கிறது கத்திய விசேஷங்கள், இதிகாசங்கிறது மகாபாரதம் முதலியவைகள், புராணங்கள்ங்கிறது சிவ புராணாதிகள், ஸ்கந்த புராணங்கள், விஷ்ணு புராணம் எல்லாமே, எல்லா புராணங்களும் அவைகளினுடைய ஆகர்ணனேன திவசம் அனைஷீத்து. அதுக்கப்புறம் கதாச்சித்து ஆலேக்கிய வினோதனேன, ஒரு சமயம் என்ன ஆலேக்கியம் அப்படிங்கிறதே உங்களுக்கு சித்திர நிர்மாணம், அந்த ஒரு அந்த சித்திர நிர்மா ஆலேக்கியஸ்ய வினோதக ஆலேக்கிய வினோதக தேன, அந்த ஆலேக்கியத்தை அந்த சித்திரத்தை நிர்மாணம் செய்து செய்யும்பொழுது அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தினால் திவசத்தை கழிச்சான். அதுக்கப்புறம் கதாச்சித்து வீணையா, ஒரு சமயம் வீணா வாசிண்டு வீணா வாதனேன, இல்லைனா வீணா வாசிக்கிறத கேட்டுட்டு தன் காலத்தை கழிச்சான். அதுக்கப்புறம் கதாச்சித்து தர்ஷன ஆகத முனிஜன சரண சுஷ்ரூஷையா, சில சமயம் அவனை பார்க்க வேண்டும் என்று வந்த முனிஜனங்களினுடைய சரண சுஷ்ரூஷையா, பாதங்களை சேவிப்பதினால் நாட்களை கழித்தான். முனிஜனாக தேஷாம் சரணானாம் சுஷ்ரூஷா தயா சுஷ்ரூஷையா சக சூத்ரகஹ திவசம் அனைஷீத். மேலும் கதாச்சித் அக்ஷரச்சுத சுதக மாத்ராச்சுதக பிந்துமதி கூட சதுர்த்தபாத பிரஹேலிகா பிரதானாதிபிஹி திவசம் அனைஷீத். மேலும் ஒரு சமயம் என்ன அப்படின்னா அக்ஷரச்சுதகம் ஒரு ஸ்லோகத்தில் வந்து குர்வன் திவாகராஸ்லேஷம் ததச்சரணடம்பரம் தேவ யௌஷ்மாக சேனாயாக கரேணுஹு பிரசரத்யசௌ அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து கரேணு பதஸ்ய ககாரச்சுதௌ ரேணுங்கிற ஒரு அர்த்த பிரதீதி வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல சால்வ் பண்ணிட்டு இருந்தான். அடுத்தது பார்த்தேன்னா விட்டகங்கிற இடத்துல ஈகாரத்தை எடுத்துட்டா வட்டகன்னு மரத்துக்கு வருமா, மாத்ராச்சுதகம் அதை சால்வ் பண்ணா. அப்புறம் பிந்துமதி, பிந்துமதிங்கிறது அது வந்து ஏதோ ஒரு வர்ண மாதிரி எழுதுவா போல இருக்கு, அதுலேருந்து அந்த பிந்துனாம் ஸ்தானே அக்ஷராணாம் நிவேஷே இதை இந்த பத்தியமானது கிடைக்குமா. த்ரிநயன சூடாரத்னம் மித்ரம் சிந்தோகோ குமுத்வதி பந்துஹு அயம் உதயதி குஸ்ருணாருண ரமணி வதன உபமக சந்திரஹ. இந்த சந்திரனுக்கு இது எல்லாமே வந்து அப்ஜெக்ட். த்ரிநயன சூடாரத்னம் அவ தலையில் அணிந்துருக்கார் சிவன், மித்ரம் சிந்தோகோ சிந்துக்கு ஃப்ரெண்டு, குமுத்வதி பந்துஹு குமுதத்துக்கு குமுத புஷ்பங்களுக்கு பந்து, அயம் உதயதி சந்திரஹ. மேலும் எப்படி இருக்குன்னா அது வந்து குஸ்ருணாருண ரமணி வதன உபமக, ரொம்ப வந்து செவந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்படி இருக்கிற ரமணி வதன உபமக ஸ்திரீகளினுடைய வதனத்துக்கு சமானமாக இருக்கிற அந்த சந்திரன், இந்த மாதிரி ஏதோ அந்த பிந்துமதி புள்ளிகளில் எழுதுவா போல இருக்கு. அது வந்து எல்லாமே ஒரு பிரஹேலிகா மாதிரி நினைக்கிறேன். அந்த பிந்துலேருந்து யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் டு அ ஸ்லோகா. இந்த மாதிரிலாம் ஹீ ஸ்பெண்ட்ஸ் இஸ் டைம், இந்த மாதிரி நம்ம எப்படி கிராஸ்வேர்ட்லாம் போடுறோம் அந்த மாதிரி போல இருக்கு. அதுக்கப்புறம் கூட சதுர்த்த பாதக அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா முதல் மூணு அனுஷ்டுப் மீட்டரில் ந மஜ்ஜதி க்வசித் தோஷே பிரீணாதி ஜகதோ மனஹ இய ஏகா சர சஹ பரம் ஸ்ரீமான் சிரம் ஜயதி சஜ்ஜனஹ. அதில் வந்து இந்த சிரம் ஜெயதி சஜ்ஜனஹ அப்படிங்கிற நாலாவது பாதம் இருக்குது பாருங்க, சஜ்ஜனஹ சிரம் ஜெயதி அந்த சஜ்ஜனானவன் வின் பண்ணுவான் அப்படிங்கிறது அந்த ஆன்சருங்கிறது அந்த முதல் மூணு பாதத்துலேருந்தும் இருக்குமா. ந மஜ்ஜதி க்வசித் தோஷே, எப்பவுமே வந்து அவன் தோஷத்தில் இது பண்ண மாட்டான், மாட்டிக்க மாட்டான், சிரம்ங்கிறத எடுத்துக்கலாம். பிரீணாதி ஜகதகா பிரீணாதி ஜகதகா மனஹ, உலகத்தினுடைய மனசை வின் பண்ணுவான், ஐ மீன் பிரீத்திகரமாக இருப்பான், அது சஜ்ஜனஹான்னு எடுத்துக்கலாம். ஏ ஏகா சர ச பரம் ஸ்ரீமான்ங்கிறதுக்கு சிரம் எடுத்துக்கலாம். ந மஜ்ஜதி க்வசித் தோஷேங்கிறதுக்கு ஜெயதி. ஸோ இந்த மாதிரி பிரஹேலிகா
கூட சதுர்த்தாத்த பதம், அப்புறம் பிரஹேலிகாங்கிறது அடுத்தது வருது, அப்புறம் பிரதானாதிபிகி அந்த உபஸ்தானாதிபிகி அவைகளினால் அவன் வந்து திவசம் அனைஷித். அடுத்தது என்ன அப்படின்னா வனிதா சம்போக சுக பராங்முக சுஹ்ருத் பரிவிருதா திவசம் அனைஷித். மேலும் என்ன வனிதா வனிதானாம் யஹ சம்போக வனி ஸ்ரீகளினுடைய என்ன ஒரு ரமணாதிக்கம் அப்படிங்கிறது அந்த சம்போக அந்த சம்போகஸ்ய அந்த சம்போகேனவா எது சுகம் தஸ்மாத்து பராங்முக அந்த சுகத்திலிருந்து இது கிடையாது அபிமுக கிடையாது அவன் பராமுக முகத்தை திருப்பி கொண்டிருக்கவன்னா ஹீ இஸ் நாட் ஃபார் இட் இஸ் நாட் டுவர்ட்ஸ் இட். அப்படிப்பட்ட சக சூத்ரக சுஹ்ருத் பரிவிருத்த திவசம் அனைஷித். ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட அவன் தன்னுடைய நாட்களை கழித்தான். அடுத்தது படிங்க. तथैव च दिवसं एवम् आरब्ध विविध क्रीडा परिहास चतुरैः सुहृद्भिः उपेतः निशाम् अनैषीत्. यथा एव च दिवसं एवम् आरब्धः विविध क्रीडा परिहास चतुरैः. அதாவது எப்படி அவன் விவித கிரீடா பரிஹாச சதுரைஹி பலவிதமான விளையாட்டுகள் மற்றும் பரிகாசங்கள், அதாவது பரிகாசம் அப்படிங்கிறதே முன்னாடி படித்த மாதிரி அந்த இது கிடையாது, அக்ராமிய உபஹாச குஷலகாமன் இல்லையா. ஸோ அந்த அந்த எப்படி வந்து அந்த பிரின்ஸ் கூட இருக்கிறவா எல்லாருமே வந்து அக்ராமிய உபஹாச குஷலாகா, அதே மாதிரி தான் ஒரு பரிகாசம். ஸோ அந்த பரிகாசத்தோட எப்படி வந்து அவன் வந்து நாட்களை கடந்தானோ, திவசம் எப்படி கடந்தானோ, அதே மாதிரி சுஹ்ருத்பிஹி உபேதா நிஷாம் அனைஷித், அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸோட கூட இரவுகளையும் கடந்தான். சரியா? விவித கிரீடா பரிஹாச சதுரைஹி பலவிதமான விவித கிரீடாசு நானா கேளனகேஷு பரிஹாசாக என்ன உபஹாசங்கள், அப்புறம் அதில் தேஷு சதுராக ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்துட்டு அவன் வந்து தைஹி சுஹ்ருத்பிஹி மித்ரைஹி உபேத சன்னு நிஷாம் ராத்திரிமபி அனேஷித் யாபிதவான். சரியா? சரியா இருக்கா? சரி, மேலே படிங்க. சரி, இந்த மாதிரி ராத்திரியும் பகலும் ஃப்ரெண்ட்ஸோட கழிக்கிறதுனால அவன் வந்து தன்னுடைய மித்ரர் மித்ரைஹி சக ரமமானசிய தஸ்ய அந்த ராஜாவினுடைய ஸ்திரீ சம்பர்க்கசிய ந காலக நவா தத்ர பிரவருத்திஹி இது தஸ்ய சம்போக சுகசிய உபரி துவேஷக ஈவ ஆசீத் இது கதனம் சமீச்சனம் ஐவ. ஸோ முன்னாடி வந்து பேராகிராஃபில் வந்து துவேஷ ஈவ சம்போக சுரத சுகே துவேஷக ஈவன்னு போட்டார் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பலவிதமான விவித கிரீடா பரிகாசம் சதுர ரொம்ப வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கின்ற அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளோடு இருந்து கொண்டு அவர் நாட்களையும் இரவுகளையும் கழிக்கின்ற காரணத்தினால் அவருக்கு அந்த ஸ்திரீ விஷயக்கமான ஒரு அதில் ஒரு சம்பர்க்கத்துக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு முதல்ல டைமே கிடையாது, நம்பர் ஒன். அதனாலேயே அந்த சம்போக சுகத்துக்கு மேலே ஒரு துவேஷ ஈவ ஆசித், லிட்ரலி ஈ டென்ட் ஹாவ் அ ஹேட்ரட் டுவர்ட்ஸ் இட். ஸோ வந்து துவேஷம் மாதிரி காண்பிக்கப்பட்டது சொல்லப்பட்டதுங்கிறது உச்சிதம் அப்படிங்கிற இந்த மாதிரி ஹி இஸ் ஸ்பெண்டிங் இஸ் டைம் வெரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு காரியத்தில் அவனுடைய மனசுங்கிறது ஈடுபடவில்லை. சரியா? அடுத்தது படிங்க. படிங்க. एकदा तु न अतिदूर उदिते नव नलिन दल संपुट विधि किञ्चित् उन्मुख किञ्चित् मुक्त किञ्चित् मुक्त मुक्त पाट पाटलिनी भगवती सहस्र मरीचि मालिनी. சரி. ஸோ வந்து இப்போ அடுத்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த பிரதிஹாரியானவள் உள்ளே வரப்போகிறாள். பிரதிஹாரிங்கிற ஒரு ஸ்திரீ பாத்திரம் அவள் வந்து இப்போ உள்ளே வரப்போகிறாள். அவ இப்போ டிஸ்கிரிப்ஷன் இஸ் அபவுட் பிரதிஹாரி. இதில் வந்து திருப்பியும் வந்து அந்த பிரதமா விபக்தியில் வர்றது எல்லாமே வந்து அந்த பிரதிஹாரிக்கு போகிறது. அந் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏகதா ஒரு சமயம் என்ன அப்படின்னா அந்த பிரதிஹாரியானவள் அந்த அந்த துவாரதேசத்தில் இருக்கிற அந்த பரிசாரிக்கா அந்த ராஜாவை வந்து அடைந்தாள். சரியா?
வந்து அடைந்து சவினயம் அப்ரவீத் அப்படிங்கிற அடுத்த பக்கத்தில் இருக்கிற வேர்போட போய் சேரணும். ஓகேவா? ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, ஏகதா ஒரு சமயம், ந அதி தூரோதிதே நவ நளின தல சம்புட பிதி கிஞ்சித் முக்த பாட்டலிம்னி பகவதி சஹஸ்ர மரீச்சி மாலினி. ஸோ வந்து திருப்பியும் இது எல்லாமே வந்து சதிசப்தமியில் இருக்குது, அதே அதே சூத்திரத்தினால சதிசப்தமி திருப்பியும். என்ன அப்படின்னா, ந எப்போ வந்து அந்த பிரதிகாரி வந்தா அப்படிங்கிறதுக்கு, அந்த காலையில் வந்தாள் அப்படின்னு சொல்லலாம், அப்படி சொல்லலை அவர், ஏன்னா இவர் வந்து பானபட்டர் அப்படி சொல்லிடக்கூடாது. ந அதிதூரோதிதே நவநளின தல சம்புட பிதி, அதாவது டிஸ்கிரைபிங் த டைம் வித் த கலர் ஆஃப் த இது, அந்த சன் சூரியோதய சமயத்தில் அந்த அந்த சூரியனுடைய அந்த சூரிய வர்ண வர்ணன வியாஜே அவ்வியாஜேன உக்தி அவசரம் ஆக ந அதிதூர இதி, அதாவது அந்த சூரியோதயங்கிறது இன்னும் உதிக்கலை, கம்ப்ளீட்டாக உதிச்சுடலை, உதிக்க போகிறது. ஸோ ந அதிதூர உதிதே, ரொம்ப ஃபுல்லாக உதிக்காமல், நவநளின தல சம்புட பிதி கிஞ்சின் முக்த பாட்டலிம்னி பகவதி சஹஸ்ர மரீச்சி மாலினி. ஸோ வந்து அந்த என்ன நவநளின தல சம்புட பிதி, நவநளினம் அப்படின்னா புதிதாக இருக்கின்ற அந்த நளினானி அந்த கமலானி அவைகளினுடைய தலானி அந்த பெட்டல்ஸ் அதனுடைய அந்த சம்புட்டக அந்த முகுலி பாவம் இருக்கு பாவம் இருக்கே அதை. ஸோ ஸோ அந்த இல்லை நான் முடிக்கவே இல்லையா நான் எதாவது. ஸோ இந்த இந்த தாமரை பூக்கள் அவைகளினுடைய அந்த தலம் அந்த பெட்டல்ஸு அந்த தல சம்புட்ட பிதி அது வந்து அப்போ தான் விரிய போகிறது அப்படி இருக்கின்ற கிஞ்சின் முக்த பாட்டலிம்னி, அப்போ வந்து கொஞ்சம் தன்னுடைய சிகப்பு தன்மையை காமித்து கொண்டு அந்த சஹசிர மரீச்சி மாலினி, அந்த ஆயிரம் மரீச்சினா இது கிரணங்கள் ரேஸ், அதனால் மாலினி அழகோபத்தை அந்த ரொம்ப அழகாக இருக்கின்ற அந்த சஹசிர மரீச்சி மாலினிங்கிறது, ந அதிதூரோதிதே அப்படின்னா இன்னும் முழுசாக அந்த சூரியோதயங்கிறது ஆகலை, அந்த சூரியன் உதிக்கின்றது அப்போ தான் வந்து அந்த புதுசாக இருக்கின்ற அந்த கமலங்களினுடைய தளங்கள் அதனுடைய சம்புட்டங்கள் அதெல்லாம் பினத்தி அந்த சூரியோதயம் ஆனதுக்கப்புறம் அந்த கமலத்தினுடைய அந்த புட்டங்கள் அந்த பெட்டல்ஸ் வந்து விரியறது அந்த சமயத்தில் அப்படி இருக்கிற கிஞ்சித் முக்த பாட்டலிம்னி, கிஞ்சித்னா கொஞ்சம், முக்தக விடப்பட்ட அந்த பாட்டலிமா அப்படின்னா அந்த ஸ்வேத ரத்த பாவக அப்படி இருக்கின்ற அந்த பகவதி அந்த பகவானான தேவே சஹஸ்ர மரீச்சி மாலினி, சஹஸ்ரம் ஆயிரம் மரீச்சய கிரணங்களோடு கிரணைகி மாலத்தே அந்த கிரணங்களினால் அழகாக இருக்கின்ற அந்த சூரியோதயமானது, ந அதிதூர உதிதே ரொம்ப, ஆனால் அதிதூரம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உதிக்கலை அப்படின்னு அர்த்தம். அந்த சமயத்தில் இந்த பிரதிகாரியானவள் சவினயம் அங்கே வந்து ராஜா கிட்ட வந்து அப்ரவீத் வந்து சொன்னான், இந்த மாதிரி சூரியோதயம் அப்போ தான் ஆகிறது வந்துட்டுருக்கு மேலே சூரியன், அந்த தருணத்தில் இந்த பிரதிகாரியானவள் வந்தாள். சரியா இருக்கா? அடுத்தது படிங்க. ஆ, ராஜானம் ஆஸ்தான மண்டப, ராஜானம் ஆஸ்தான மண்டப கத கதம் கதம் அங்கனாஜன விருத்தேன வாம பார்ஷ்வ அவலம்பினா கௌக்ஷேயகேன சாரி கௌக்ஷேயகேன சந்நிஹித விஷதரே விஷதரா இவ சந்தனலதா மேலும் என்ன அப்படின்னா, அந்த ராஜானம் ஆஸ்தான மண்டபகதம் ராஜானம், ஆஸ்தான மண்டபத்தை அடைந்த அந்த ராஜானம் அந்த சூத்ரகனை இந்த பிரதிகாரியானவள் எப்படி வந்தா அப்படின்னா, அங்கனா ஜன விருத்தேன ஸ்திரீகளுக்கு ஸ்திரீ ஜனங்களுக்கு விருத்தமாக இருக்கின்ற ஒரு செயல் அது என்ன அப்படின்னா, வாம பார்ஷ்ப அவலம்பினா கௌக்ஷேயகேன தன்னுடைய வாமம்ங்கிறது லெஃப்ட் லெஃப்ட் சைடில் அவலம்பினா அதில் தொங்குகின்ற என்ன அப்படின்னா கௌக்ஷேயகேனம், கௌக்ஷேயகம்னா கட்கம் ஸ்வாடு. ஸோ வந்து ஸ்திரீ ஜனங்களுக்கு
அதாவது ஸ்திரீகண ஸ்திரீ ஜனங்கள் அவளுக்கு வந்து அங்கனா ஜனங்கள் அந்த ஸ்திரீலோக அவளுக்கு தஸ்ய விருத்தேன அதுக்கு பிரதிகூலமாக இருக்கின்ற அதனால் அதாவது சங்கிராமத்துக்கு வந்து போய் சண்டை போடுறதுங்கிறது ஸ்திரீ ஜன யோக்கியம்ங்கிறது கிடையாது, அயோக்கியம்தான் அது. அப்படி இருக்கின்ற வாம பார்ஷ்வ அவலம்பினா தன்னுடைய வாம பாகத்தில் அவலம்பிதே அவலம்பதே எது அப்படின்னா கௌக்ஷேயகேன ஒரு கட்கம் அதோட அந்த கௌக்ஷேயகேன அப்படி அந்த கட்கத்தினால் அவ எப்படி தெரியறா அப்படின்னா சந்நிகித விஷதரா இவ சந்தனலதா பீஷண ரமணீய ஆக்கிருதி. அதாவது அந்த விஷதராக அந்த விஷத்தை விஷத்தோடு இருக்கின்ற அந்த சர்ப்பங்கள் எப்படி வந்து ஒரு சந்தனலதா ஒரு ஒரு சந்தன மரத்தில் ஒரு சந்தன கொடி அதில் எப்படி வந்து இருக்குமோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சந்தன கொடிங்கிறது அழகாக இருக்கும், அதில் வந்து சர்ப்பம் இருந்தால் விஷத்தோடு இருக்கின்ற சர்ப்பம் இருந்தால் எப்படி வந்து ஒரு பீஷண ரமணீய ஆக்கிருதி பீஷணமாகவும் இருக்கும் ரமணீயமாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்திரீயான பிரதிஹாரி பார்க்கறதுக்கு ரமணீயமாகவும் இருக்கா அதே சமயத்தில் அந்த கௌக்ஷேயத்தினால பீஷணாக்கிருத்தியும் இருக்குது. ஸ்வபாவத்தக என்ன அந்த சந்தனலதாங்கிறது ரமணீயா அப்பி ரொம்ப அழகாக இருந்த பொழுதிலும் எப்பொழுது சர்ப்பத்தினுடைய சம்சர்க்க வசத்தினால் பயங்கரமாக காணப்படுகிறதோ அதே போல் இந்த பிரதிஹாரியானவள் ஸ்வபாவத்தக பை நேச்சர் என்ன மனோகாரா மனோகரா அப்பி ரொம்ப மனதை கவரக்கூடியவளாக இருந்த பொழுதிலும் கட்கதாரணேன அந்த கௌக்ஷேயகேன அந்த கட்கத்தை எடுத்துண்டு வந்த காரணத்தினால் பீஷணா பிரதீயதே இது பாவ. அவளை பார்க்கறதுக்கே ஒரு பீஷணா அப்படிங்கிறது இங்கே வந்து பயங்கரா அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஷி ஹாஸ் அ வெரி மெஜஸ்டிக் ஸ்டேச்சர். அந்த ஒரு பிரதிஹாரி உள்ள வரா அப்படின்னும் போது ஸ்திரீ பாத்திரமாக இருந்த பொழுதிலும் ஷி வாஸ் ஹோல்டிங் த ஸ்வாட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் அவர் சரீரம். அதை பார்த்த உடனே எப்படி தோன்றது அப்படின்னா இப்படி ஒரு அழகான ஸ்திரீ கையில் இப்படி ஒரு ஸ்வாடா. ஸ்திரீகளுக்கு அந்த அந்த சமரகமனம்ங்கிறது ந யோக்கியம் ந அயோக்கியம், யோக்கியம் இல்லாத பொழுதிலும் இந்த ஸ்திரீயானவள் இப்படி உள்ளவரா. ஸோ அவள் உள்ளே வந்த உடனே அவளை பார்த்த உடனே எப்படி தோன்றது நமக்கு அப்படின்னா எப்படி வந்து ஒரு சந்தன லதா ஒரு கொடி அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கலாம் அதில் வந்து ஒரு சர்ப்பம் சுத்தின் இருந்தது விஷதரா விஷம் நிறைந்த ஒரு சர்ப்பமானது அந்த லதாவை சுத்தின் இருந்ததுன்னா அது பார்க்கறதுக்கு எப்படி ஒரு அழகாகவும் இருக்கும் பீஷண ரமணீயா கிருதிகி பீஷணமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரமணீயமாகவும் இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து அந்த பிரதிஹாரியை ஃபஸ்ட்டு வர்ணிக்கிறார். இது எல்லாமே இந்த ஹோல் பேராகிராஃபே அந்த பிரதிஹாரிக்கு அட்ஜெக்டிவ் அவளுடைய வர்ணனைகள் தான். அடுத்தது படிங்கோ. அவிரள சந்தன அனுலேபன தவழித சனதடா உன்மஜத் ஐராவத கும்பமண்டலா இவ மந்தாக்கினி. மந்தாக்கினி அதோடு நிறுத்திக்கோங்க அதோடு நிறுத்திக்கோங்க மந்தாக்கினி. அதாவது முதல் தில வந்து அவள் வந்து சந்தனலதா போல் இருந்தால் எப்படி வந்து சர்ப்பம் சுத்தின்றதோ அந்த கத்தியானது அவகிட்ட இருக்குது. அடுத்ததில் என்ன அப்படின்னா அவிரல சந்தன அனுலேபன தவலித ஸ்தனத்தட்டா அவளுடைய ஸ்தனத்தட்டங்கள் எப்படி அப்படின்னா அவிரலம் அவிரலம் அப்படின்னா கனம் திக்காக இருக்கின்ற அந்த மலையஜஸ்ய அந்த சந்தனத்தினுடைய அனுலேபனம் அனுலேப திருப்பி திருப்பி அந்த சந்தனத்தனை பூசிக்கிறதுனால தவலிதம் அதனால் வெண்மையாக்கப்பட்ட ஸ்தனங்களோடு இருக்கின்றாள். அதை பார்க்கும்போது அவ எப்படி தெரிகிறா அப்படின்னா மந்தாக்கினி மாதிரி தெரிகிறா. மந்தாக்கினா கங்கை வெறும்னா அந்த மந்தாக்கினியாக தெரிகிறாளா? இல்லை, உன்மஜ்ஜத் ஐராவத கும்ப மண்டலா இவ மந்தாக்கினி. எப்படி வந்து இந்திரனுடைய அந்த ஐராவதம்ங்கிற ஒரு யானை உன்மஜ்ஜத்து அந்த கங்கையில் ஆகாஷ கங்கையில் வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு உள்ளே நுழைக்கும்போது அதனுடைய கும்ப மண்டலம் அதனுடைய மேல் பகுதி எப்படி வந்து ஐராவதமே வெள்ளையாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல் பகுதி வந்து எப்படி தெரியுமோ அது தண்ணியில் வந்து முழுகும்போது
அப்படி தெரிகிறா இவோ. ஸோ வந்து இவளுடைய குதத்தட்டங்கள்ங்கிறது அந்த ஐராவதத்தனுடைய கும்பமண்டலம். இவ வந்து மந்தாகினி. எப்படி அந்த மந்தாகினி ஜலத்தில் அந்த கும்பம் ஐராவதத்தனுடைய கும்பம் வந்து தெரிகிறதோ அதே மாதிரி அந்த கும்பத்தினுடைய கும்பம்ங்கிறது வர்ணிக்கிறதுனால இங்கே அவளுடைய ஸ்தனத்தட்டங்களுக்கு இருக்கிற ஒரு கர்க்கசத்துவம்ங்கிறது நமக்கு தெரியறது. அவைகள் எப்படி மேலே தூக்கின்னு இருக்கோ அதே மாதிரி இவ உள்ளே வரும்போது இந்த ஸ்திரீயானவள் மந்தாகினிக்கு வந்து மந்தாகினியில் எப்படி வந்து அந்த ஐராவதத்தனுடைய கும்பமண்டலம் தன்னுடைய நிமிந்து நின்றதோ அதே மாதிரி ஒரு ஸ்தனத்தட்டத்துவோட இவ உள்ள வரா. அந்த சுப்ரத்துவம்ங்கிறது இதுக்கும் சொல்றது அதுக்கும் சொல்றது. சரியா இருக்கா? ஆ மேல சூடாமணி சங்கராந்த பிரதிபிம்பலேன ராஜா ராஜாஜா இவ சூடாமணி சங்கராந்த மேலும் என்ன அப்படின்னா சூடாமணி சங்கராந்த பிரதிபிம்பச்சலேன ராஜ ஆக்ஞாயிவ மூர்த்திமதி ராஜபிஹி சிரோபிஹி உஹ்யமானா. ஸோ மேலும் என்ன அப்படின்னா அங்கே உட்காண்டிருக்கிற அந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்களினுடைய அந்த சூடாமணி சங்கராந்த பிரதிபிம்ப சலேன ஒரே நிமிஷம் அதாவது சூடாமணிஷு அந்த பக்கத்தில் இருக்கின்ற அந்த ராஜாக்களினுடைய தலையில் அணியப்பட்ட அந்த கிரீட்டத்தில் இருக்கிற ரத்னங்களில் சங்கராந்தம் சங்கராந்தம்னா விழப்பட்ட பதிதம் எது பிரதிபிம்பம் எந்த ஒரு பிரதிபிம்பம் யாருடைய பிரதிபிம்பம் அப்படின்னா பிரதிஹாரியாக பிரதிச்சாயா அந்த பிரதிஹாரியினுடைய ஒரு பிரதிபிம்பம் தஸ்யாக சலேன வியாஜேன ராஜபிகி சந்நிகித அதாவது ராஜபிகி அங்கே இருக்கின்ற அந்த ராஜாக்களினால் ஷிரோபிகி மஸ்தகைஹி அவளுடைய தலையினால் உத்தியமானா தாரியமானா மூர்த்திமதி விக்கிரகவதி அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அங்கே இருக்கிற ராஜாக்கள் இருக்கா அவளுடைய தலையில் வந்து எல்லாரும் கிரீட்டத்தில் எல்லா விதமான ரத்தனங்களும் இருக்குது அந்த ரத்தனத்தில் வந்து இவளுடைய பிரதிபிம்பம்ங்கிறது விழதான் அந்த பிரதிபிம்பம் விழும்போது என்ன அப்படின்னா பிரதிஹாரி வந்தாலே அவன் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறாங்கிறது தெரியும் அந்த மெசேஜை வந்து யாருடைய மெசேஜாக இருக்க போகிறது ராஜாவினுடைய ஆக்ஞியாவாக இருக்க போகிறது ஸோ இவளுடைய பிரதிபிம்பம் வந்து அவளுடைய கிரீட்டத்தில் விழும்போது அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அந்த சூத்திரக்கனுடைய ஆக்ஞா அந்த ஆதேசமே இவா தலையில் வந்து தலைமேற்கொண்டு சிறமேற்கொண்டு ஏற்றுன்ட்ருக்காங்கிற அர்த்தம் எப்படி ஆக்ஞாங்கிறது ஒரு ஸ்திரீலிங்கமோ இங்கே அந்த பிரதிஹாரிங்கிறதும் ஒரு ஸ்திரீலிங்கம் ஸோ இந்த பிரதிஹாரி உள்ளே வரும்பொழுது அவளுடனுடைய சாயா அந்த பிரதிபிம்பம்ங்கிறது இவாளனுடைய கிரீட்டத்தில் அங்கே இருக்கிற அந்த ராஜாக்களினுடைய கிரீட்டத்தில் விழறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ராஜா ஆக்ஞா மூர்த்திமதி இவ ராஜபிகி ஷிரோபிகி உஹ்யமானா அந்த ராஜாக்களினால் அவர்களுடைய தலைகளினால் உஹ்யமானா அப்படிங்கிறது அவள் வந்து தாரியமானா தாங்கின்னு இருக்கா எதை அப்படின்னா அந்த ராஜாவினுடைய ஆக்ஞாவானது இங்கே மூர்த்தி ஸ்வரூபமாக வந்துட்டு இருக்கு அதை வந்து அதனுடைய இட்ஸ் ஜஸ்ட் உத்ரேக்ஷா அந்த அந்த அவள் உள்ளவரா அவளுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆனது இவ தலையில் விழருது அவ்வளோதான் இவள் தலையில் இருக்கிற அந்த ஜெம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆறுது அது ரிஃப்ளெக்ட் ஆறுது வந்து எப்படி வந்து சொல்கிறார் அப்படின்னா அந்த ஆக்ஞையே வர மாதிரியும் அந்த ஆக்ஞாங்கிறத இவா வந்து அப்படியே தலைமை சிறமேற்கொண்டு எடுத்துக்கிறான் அந்த சூத்திரக்கனுடைய ஆக்ஞையை அடுத்தது படிங்க அதாவது சரத்காலம் இது விகத வருஷா சமயம் அதுபோல கலஹம்ச தவளா அதாவது கலஹம்சம் அந்த ஹம்சங்களுக்கு என்ன ஒரு தவளம் ஒரு 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 வெண்மைத்தனம் இருக்கோ அந்த மாதிரி இவ வந்து கலஹம்ச தவளாம்பரா வெண்மையான அந்த கலஹம்சங்களுக்கு என்ன ஒரு வெண்மை தன்மை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அம்பரம் ஒரு வஸ்திரத்தை போட்டுண்டு இருக்கா இவோ கலஹம்சவர்களை ஏவ தவளம் அதனுடைய அம்பரத்தை அதே மாதிரி இருக்கிற வெள்ளையாக இருக்கிற அம்பரத்தை போட்டுருக்கிற அந்த பிரதிஹாரி அப்படி இருக்கிற அவள் அடுத்தது
ஜாமதக்னி பரஷுதாரா இவ தாரா இவ சகல ராஜமண்டலம். ஸோ ஜாமதக்னி, ஸோ ஜாமதக்னிங்கிறது பரஷுராமர், இவர் ஜமதக்னியினுடைய புத்திரா, அவர் அந்த பரஷுராமனுடைய. யஹா பரஷுஹு, அந்த குட்டாரமானது, அதனுடைய அந்த குட்டாரஸ்ய தாரா, அந்த 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 தாரா இவ, அந்த தாரையை போல. வசீகிருத்த ராஜமண்டலா, எப்படி வந்து அந்த ஜமதக்னியினுடைய புத்திரனான பரஷுராமர் தன்னுடைய பரஷுவை வச்சுண்டு அத்தனை க்ஷத்திரியர்களையும் வசீகாரம் பண்ணாரோ அப்படின்னா, வசீகாரம் பண்ணலை, அவர் வந்து அழிச்சார், எல்லாரும் தன்னத்துக்கு அதீனமாக ஆனார், இல்லைன்னு கொண்டுட்டார். இங்கே வந்து அந்த ஜாமதக்னியினுடைய பரசுதாரா இவ, அந்த ஜாமதக்னியினுடைய பரசுவினுடைய ஒரு ஃப்ளோ, அந்த தாரையை போல. வசீகிருத்த சகல ராஜ மண்டலா, இவளால், இந்த இந்த பிரதிகாரினால் வசீகிருத்த சகல ராஜ மண்டலா அப்படின்னா, வசீகிருத்தம் தர்ஷனேன ஆக்ருஷ்டம், பார்வையினாலே ஆகர்ஷணம் பண்ணப்பட்ட, ஆக்கப்பட்ட அந்த ராஜமண்டலம், அந்த சூத்திரக்கன் பக்கத்தில் இருக்கிற அந்த ராஜா சமூகம்ங்கிறது. இவளுடைய என்ட்ரியை பார்த்த உடனே, இவளுடைய இவளை பார்த்தோடனே, இவளுடைய அப்பியரன்ஸு அதை பார்த்த உடனேயே அவள் வந்து வசீகாரம் ஆக்கப்பட்ட அந்த ராஜமண்டலாக, அந்த ராஜ சமூகம். சரியா, அப்படி இருக்கிற அந்த பிரதிகாரி. சரியா, மேலே விந்தியாச்சலம், அந்த விந்தியாச்சலஸ்ய வனம் காணனம் தஸ்ய பூமிகி, அதனுடைய பூமி பாகம் இவ வேத்ரலதாவதி, அங்கே வந்து அந்த வேத்ராணாம் லதாக, அந்த வேத்ரத்தினுடைய கொடிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவளை பற்றி சொல்லும்போது அப்படின்னா, வேத்ரம்ங்கிறது யஷ்டி, வேத்ர யஷ்டிகி, அதை வச்சுட்டு இருக்கிற இவோ அந்த விந்தியவன பூமி ரிவ, எப்படி வந்து அந்த விந்திய மலையில் வேத்ரலதாங்கிறது இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரதிகாரியினிடத்தில் அந்த வேத்ரலதாவதியாக இருக்காய்வோ அப்படின்னா, வேத்ரலதா அப்படிங்கிறது இவ பக்ஷத்தில் எப்படி சொல்லணும்னா, வேத்ர யஷ்டி, அந்த பேம்பு ஸ்டிக்கு, அதை வச்சுண்டு இருக்கா இந்த இந்த பிரதிகாரி. அதுக்கப்புறம் மேலே விக்ரஹி, ஸோ படிங்கோ. ஆ கரெக்ட், விக்ரஹிணி தான். ஆ ராஜ்யாதி தேவதா இவ விக்ரஹிணி பிரதிஹாரி சமுபசிருத்திய சிதிதல நிகித ஜானு கரகமலா சவினயம் அப்ரவீத். ராஜ்ய அதிதேவதா இவ, ராஜ்யத்தினுடைய அதிதேவத்தை போல. விக்ரஹிணி அப்படின்னா, விக்கிரக அப்படின்னாலே விக்கிரகம்ங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. விக்கிரகம்ங்கிறது ஆகாரம்ங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இங்கே இங்கே வந்து விக்கிரகிணி அப்படின்னா, சரீரத்தை தரித்து கொண்டு இருக்கின்ற அந்த அந்த பிரதிகாரியானவள். மேலும் என்ன அவன் வேலை என்ன பண்ணுறா அப்படின்னா, சமுபஸ்ருத்திய பக்கத்தில் வந்து க்ஷிதிதல நிகித ஜானு கரகமலா, க்ஷிதிதலம் பூமியில், க்ஷிதிதலே நிகிதவு ஜானு கரவு ஏவ கமலே, அதாவது பூமியில் நிகிதம் வைக்கப்பட்ட ஜானுனா முட்டி, முட்டி இரண்டும், அப்புறம் கரகமலம், இது போல அவளுடைய கரங்களே கமலங்கள், அப்படி இருக்கின்ற அவள் நமஸ்காரம் பண்ணான்னு அர்த்தம். பூமியில விழுந்து நமஸ்காரம் பண்ணான், பூமியில நமஸ்காரம் பண்ணும் போது அவள் ரெண்டு முட்டியும் அவளுடைய ரெண்டு தாமரை போல் இருக்கின்ற இரு கரங்களும் க்ஷிதிதலத்தை தொட்டுது. ஸோ அப்படி இருக்கின்ற அந்த பிரதிகாரியானவள் சவினயம் அப்ரவீத், ரொம்ப வினயத்தோடு பேசினாள். சரியா இருக்கா? இதில் எல்லாம் அந்த பிரதமா விபக்தியில் வர அத்தனையும் வந்து இவளுக்கு பிரதிகாரிக்கு அட்ஜெக்டிவ். சரியா இருக்கா? மேலே படிங்கோ, மேலே படிங்கோ. தட்சிணாபதாத் ஆகதா, வந்துட்டா, நமஸ்காரம் பண்ணிட்டா, இப்ப வந்த பர்பஸ சொல்லியானோம், தேவ
அப்படின்னுட்டு சுவாமி அந்த இவரை பார்த்து சூத்திரக்கனை பார்த்து சொல்கிறா, துவாரஸ்திதா, நம்மளுடைய துவாரே ஸ்திதா, துவாரத்தில் இருக்கின்ற நின்றுருக்கா அரோதி, சுரலோகம் தேவலோகத்தை அது அவள் எப்படி இருக்கா, அதாவது துவாரஸ்திதா சாண்டால கன்யகா, அங்கே போனோம் அது சரியா. பஞ்சரஸ்தம் சுகமாதாய தேவம் விஜ்ஞாபயதி, துவாரத்தில் நிற்கின்ற அந்த சண்டால கன்யகாவானவள் பஞ்சரஸ்தம் தன்னுடைய கூடு ஒரு கேஜ் கொண்டு வந்திருக்கா, அதில் பஞ்சரஸ்தம் சுகம் அந்த கூட்டுக்குள் இருக்கின்ற சுகத்தை ஆதாய எடுத்துக்கொண்டு தேவம் விஜ்ஞாபயத்தி, தேவனை தேவனான உங்களிடம் ஏதோ சொல்கிறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறா. ஸோ துவாரஸ்திதா அவள் வந்து எப்படி இருக்கா அந்த சாண்டால கன்யகா அப்படின்னா, சுரலோகம் ஆரோகதக த்ரிசங்கோரிவ, சுரலோகத்தை ஏறின அந்த சூரிய வம்ச நிருபதியான அந்த த்ரிசங்கோவை போல, குபித சத மக ஹுங்கார நிபாதிதா, அதாவது குபித சத மக ஹுங்கார நிபாதிதா, கோபமடைந்த அந்த சதமகா அப்படின்னா இந்திரன், அவனுடைய ஹுங்காரக அந்த சதமகசிய இந்திரஸ்ய ஹுங்காரக அந்த அந்த கோபத்தினால் வரக்கூடிய ஒரு சப்தம், அந்த ஹுங்காரேன நிபாதிதா, அந்த சப்தத்தினால் கீழே தள்ளப்பட்ட அந்த ராஜலக்ஷ்மி, ராஜலக்ஷ்மிங்கிறது இங்கே த்ரிசங்கூக்கு போகிறது, அந்த ராஜாவான நிருபஸ்ரீஹி, இவ அந்த ராஜாவான அந்த த்ரிசங்கூவை போல தக்ஷிண மார்காத்து தக்ஷிண பிரதேசாத்து இது பாவக ஆகதா, அதாவது இவளுக்கும் த்ரிசங்கூக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, அவன் மேலேந்து விழுந்தான் அப்படின்னா இவளும் மேலேந்துலாம் வரல, அவர் எப்படி விழுந்து அந்த தக்ஷிண மார்க்கமாக வந்தாரோ அதே போல இவள் அந்த த்ரிசங்கு எந்த மார்க்கத்தில் வந்தானோ அதே தக்ஷிணாபதாத்து ஆகதா, அந்த தக்ஷிண மார்க்கத்திலேருந்து வந்த இந்த சாண்டால கன்யகாவானவள் பஞ்சரஸ்தம் சுகமாதாய தேவம் விஜ்ஞாபயதி, அந்த வந்து தேவனான உங்களுக்கிட்ட ஏதோ சொல்ல வந்த சொல்லியிருக்கா சொல்றா, என்ன சொல்றா படிங்கோ. சகல புவன தல சர்வரத்னானாம் உததிஹி இவ ஏகபாஜனம் தேவஹ. படிச்சிடுங்க ஃபுல்லா. சகல புவன தல சர்வரத்னானாம் உததிரிவ ஏகபாஜனம் தேவஹ, சகல அதாவது எப்படி வந்து உததியில எல்லா ரத்னங்களும் இருக்கோ அதே மாதிரி இந்த ராஜாவான சூத்ரக்கனிடத்தில் எல்லா விதமான சிரேஷ்ட வஸ்துக்களும் இருக்கின்றன. சகல புவன தல சர்வரத்னானாம் உததிரிவ ஏகபாஜனம் தேவக, தேவக இந்த சூத்ரகனானவர் எப்படி உததிஹி உததியானது சமுத்திரமானது சகல புவன தல சர்வரத்னானாம் ஏகபாஜனம், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ரத்தனங்களுக்கும் ஒரு இருப்பிடமாக இருக்கின்ற அந்த உததியை போல, எப்படி உததியில் எல்லா ரத்தனங்களும் இருக்கின்றனவோ அதே போல் இந்த ராஜாவான சூத்ரக்கனிடத்தில் எல்லாம் இருக்கின்றன, அப்படி இருக்கின்ற அந்த ராஜாவான சூத்ரக்கனிடத்தில் விஹங்கமஹ ச அயம் ஆச்சரியபூதஹ நிகில புவன ரத்னம் இதி கிருத்வா தேவபாத மூலம் ஏனம் ஆதாய ஆகதா அகம் இச்சா, ஆகதா அகம் அது வரைக்கும் சொல்லலாம். ஸோ வந்து அயம் இந்த பஞ்சரஸ்தக, இந்த பஞ்சரஸ்தத்தில் இந்த இதில் இருக்கின்ற கூட்டில் இருக்கின்ற அசௌ விஹங்கமக இந்த சுகம் இந்த பக்ஷியானது ஆச்சரிய பூதக ரொம்ப ஒரு அற்புத ஸ்வரூபமான ஸ்வரூபமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா நிகில புவன தல ரத்னம் எல்லா லோகத்திலையும் சிரேஷ்ட வஸ்து, அதாவது ரொம்ப ஆச்சரியஜனகமாக இருக்கின்ற இந்த சுகம் இந்த பக்ஷியானது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு வஸ்து இதி கிருத்வா என்று நினைத்து கொண்டு, ஏனம் இவை இந்த சுகத்தை ஆதாய எடுத்துக்கொண்டு தேவபாத மூலம் தேவனான ராஜாவான சூத்ரக்கனுடைய பாதங்களுக்கு பாதங்களினுடைய சமீபத்தில்
வைப்பதற்காக ஆகதா அகம் வந்தவளாக நான் இருக்கிறேன். அதாவது இந்த விஹங்கமாக இந்த சுகமானது ரொம்ப ஆச்சரியஜனகாக ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி பேரட், இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு நினச்சிண்டு இந்த மனத்தில் நினச்சிண்டு தேவனான சூத்ரகனுடைய பாத மூலத்தில் வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். சரியா? இச்சாமி. ஸோ ஆகதா அகம் அது வரைக்கும். அதுக்கப்புறம் தேவ இச்சாமி தேவதர்ஷன சுகம் அனுபவித்தும் இதி. ஸோ வந்து தேவதர்ஷன சுகம் அனுபவித்தும் இச்சாமி, தேவனான ராஜாவினுடைய தர்ஷனத்தை அனுபவித்தும் சாட்சாத் கர்த்தும் இச்சாமி, ஆசைப்படுகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஏதத்து, இதுதான் வந்து சாண்டால கன்யாவினுடைய வச்சனம் அகர்ணிய ஸ்ருத்வா. அதாவது அவ என்ன சொன்னாங்கிறத இந்த பிரதிகாரி வந்து இங்கே சொல்கிறா. இதை கேட்டுவிட்டு தேவக பிரமாணம் இதி உக்துவா விரராம, இந்த வச்சனம் இதை கேட்டுட்டு தேவனான மகாராஜா நீங்கள் தான் பிரமாணம், இது வந்து என்ன பண்ணணும் அவளை கூப்பிடணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரராம அவள் வந்து சைலண்ட்டாக இருந்துட்டா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உபஜாத குதூகலஸ்து ராஜா சமீபவர்த்தினாம் ராஜ்யாம் அவலோக்கிய முகானி அவலோக்கிய முகானி கோதோஷ பிரவேஷ்யதாம் இத்தியாதி தேச. ஸோ உபஜாத குதூகலஸ்து, ரொம்ப வந்து ஒரு குதூகலம் அடைந்த, உபஜாதம் குதூகலம் எஸ்ய சக உபஜாத குதூகல சக ராஜா அந்த சூத்திரகனானவர், சமீபவர்த்தினாம் ராஜ்யாம் அவலோக்கிய பக்கத்தில் இருக்கின்ற ராஜாக்களை பார்த்து, அவளை பார்த்துட்டு அவளுடைய நிருபானாம் முகானினா எங்கள் ஆனநானி அவைகளை அவலோக்கிய பார்த்துவிட்டு, கோதோஷா இதில் என்ன இருக்குது, ஒரு தோஷமும் இல்லை, பிரவேஷதாம் இது ஆதிதேஷ அவளை உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். சரியா? சாண்டால கன்யா அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து ஒரு பிரவேஷன அயோக்கியத்வே அபி ராஜ்யா முகேஷு தத் தர்ஷன ஔச்சுக்கியம் அவலோக்கிய ராஜா தாம் பிரவேசயித்தும் ஆக்ஞாபயாமாச இதி பாவக, கீழே போட்டிருக்கார் காமெண்டேட்டர். அவள் சாண்டால கன்யக்கான இருந்த பொழுதிலும் அவளுக்கு வந்து பிரவேசன அயோக்கியம், யோக்கியதா கிடையாது ஒரு ராஜசபாக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு, அப்படி இருந்த பொழுதிலும் ராஜா அங்கே இருக்கின்ற ராஜாக்களினுடைய முகத்தில் இருக்கின்ற ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எந்தூசியாசம், அதை பார்த்துவிட்டு அவளை பார்க்க வேண்டுங்கிற ஒரு ஔச்சுக்கியம் தெரியறது. அதனால் அவளை உள்ள அனுப்புறதுக்கு இவர் வந்து ஆர்டர் பண்ணார். சரியா? அத பிரதீஹாரி நரபதி கதானந்தரம் உத்தாய, அடுத்த கிளாஸ் பார்ப்போமா.